நம்ம இப்போ ஃப்ளாஷில் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சிம்பிள் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளாஷ் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷனுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைலில் போய் இம்போர்ட் டு ஸ்டேஜ் கொடுத்து அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் இம்போர்ட் டு ஸ்டேஜ். ஸோ நம்ம என்ன இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு இமேஜும் நம்ம நியூ லேயரில் தான் இன்சர்ட் பண்ணணும். அகெயின் இம்போர்ட் இம்போர்ட் டு ஸ்டேஜ். ஸோ இப்போ டூல்ஸில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு இமேஜோடையும் சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தா இமேஜாக இருக்கும். நம்ம ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா இதை வந்து பட்டனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஒரு இமேஜில் போய் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு சிம்பிள் பட்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. சேம் திங் கேன் பி ரிப்பீட்டட் ஃபார் ப்ளே பட்டன். ரைட் கிளிக், கன்வெர்ட் டு சிம்பிள், பட்டன் ஆப்ஷன், ஓகே. இப்போ ரெண்டுமே வந்து பட்டனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது எந்த லேயரில் நம்ம இமேஜ் வச்சு அனிமேஷன் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம லேயர் நேம்ஸ் வேணாலும் நம்ம எது வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைகர் லேயரில் ஆல்ரெடி நான் இமேஜ் ஜிஃப் டைகர் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜிஃபாக இருக்கங்காட்டி நம்ம இம்போர்ட் லைப்ரரி கொடுத்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் ரைட் சைடு நிறைய பிட் மேப் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நம்ம டைகர் இமேஜ் ஜிஃப் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஸ்டேஜில் வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா டைகரோடதும் ஸ்க்ரீனோட பேக்ரவுண்டும் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை சிமிலராக நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும் யூஸிங் ஐட்ராப்பர் டூல். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கீ ஃப்ரேம்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேம் 50th frame சூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ டைகரில் தான் அனிமேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேஷன் மோஷன் ட்வீன் கொடுத்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டைம் லைன் 50th frame வரும்போது நம்மளோட டைகர் வந்து ஸ்டேஜோட ரைட் சைட் கார்னருக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் டைகர் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஒரு ஒரு இதையும் மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைகரோட பொசிஷன் வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரோலில் போய் டெஸ்ட் மூவி கொடுத்தோம்னா மூவ் ஆகும். பட் இந்த பட்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ ஃபார் தட் வி ஹாவ் டு செலக்ட் தி பட்டன். விண்டோஸில் போய் ஆக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஆக்ஷன்ஸில் ஆக்ஷன் பட்டன் இருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கோடிங் எழுதிக்கலாம். ஆன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் அங்கே ஆப்ஷன்ஸ் வர, அதில் நம்ம ரிலீஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கோ டு அண்ட் ப்ளே. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதனால் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன், ஃப்ரேம் நம்பர் சூஸ் பண்ணணும் எந்த ஃப்ரேம்லேருந்து ப்ளே ஆகிறணும்னு. ஸோ 2 கொடுத்துருக்கேன், செமிகாலன் கொடுத்துட்டு வி கேன் க்ளோஸ் த டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் நோ எரர்ஸ். ஸோ சேம் திங் வி கேன் ரிப்பீட் இட் ஃபார் ஸ்டாப் பட்டன், விண்டோ, ஆக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பட்டன் அமுத்துனா ஸ்டாப் ஆகணும். ஸோ கேபிட்டல் எஸ் ஸ்டிஓபி கொடுத்துட்டு எந்த ஃப்ரேமில் போய் ஸ்டாப் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் 1 கொடுத்துக்கலாம், ரன் பண்ணி பார்த்துக்கலாம். தேர் இஸ் நோ எரர். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் டெஸ்ட் மோட் கொடுக்கும். ஸோ ஸ்டாப் ஃப்ரேம் 1 போய் ஸ்டாப் ஆகிக்குது. பட் ஸ்டில் நம்மளோட
டைகரோட அனிமேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நியூ லேயர் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க டைகர் இமேஜை வந்து ஜேபிஎக்காக இருக்கிற இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூ யூஸ் பண்ணி நம்ம இமேஜை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு ஃப்ரேம் டூலேருந்து தான் ப்ளே ஆகணும், ஃப்ரேம் ஒனில் வந்தால் ஸ்டாப் ஆகணும். அதனால் டைகர் லேயர் வச்சுட்டு ஒரு ஹீ ஃப்ரேம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரேம் ஒனில் இருக்கும்போது நம்மளுக்கு டைகர் வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ இந்த லேயரில் இந்த ரிமைனிங் ஃப்ரேம்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ லேயர் ஒன்னில் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டில்லாக இருக்கணும். ஸோ லேயர் ஒன்னில் இந்த டைகரை மட்டும் வச்சுட்டு லேயர் டூவில் நம்ம ஃப்ரேம் டூவில் வரும்போது அந்த இமேஜ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டெஸ்ட் மூவி அங்கே போய் ஸ்டாப் ஆகிக்கும். ப்ளே கொடுத்தா ப்ளே. தேங்க்யூ.